30,000 கோடிக்கு ஊழல்னு சொல்றாயா? பாவம் அவர் மனுஷன் மாட்டிட்டு தவிக்கிறாயா? அந்த செந்தில் பாலாஜி என் நல்ல நண்பர் அவர், வருத்தமா இருக்கு. அவர் நடிக்கிறாரு சொல்றாங்க, என்னையா? அப்புறமா பார்த்தா இப்போ பைபாஸ் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. இது கட்சி போய் சேர்ந்ததுக்கு உனக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் தெரிஞ்சு வச்சுக்க. யூ ஆர் பைபாஸ்ட்னு அர்த்தம். நீ என்ன சம்பாரிச்சு அதெல்லாம் விட்டுருவான். சரி, உன்னை பிடிச்சானே, இந்த ஒயின் ஷாப்பில் 10 ரூபா குறைச்சாங்களா? குறைக்கவே இல்லை, அது அப்படியே கண்டினியூ தான். அப்போ அதுக்கு இன்னொரு அமைச்சரை பிடிக்கணும். நம்ம பிடிச்சி திருப்பி ஏற்றி திருப்பி கத்த விட்டா தான் சரிப்படும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, பாவே அந்த மனுஷன் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த அமலாக்கத்துறை அவங்க இவங்க ஏதோ ஒரு துறை, அவங்களெல்லாம் நான் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சிருந்தா இந்த கரண்ட் விலை ஏறி இருக்காதியா? உண்மையிலே சொல்கிறேன். அவர் விட்டுருப்பார். இதை அந்த கன்ஃபியூஷனில் இவனுங்க விட்டுருப்பாங்க, அப்புறம் கரண்ட் பாட்டு எரிச்சிக்கிட்டு போயிட்டே இருந்துருக்கலாம். யா நம்ம வயசா விலையே ஏறி போச்சு. குடிக்கிறவன் குவார்டர் பாட்டில் 2 நாளைக்கு வச்சு குடிச்சு பார்த்துருக்கியா? இப்போல்லாம் 2 நாளைக்கு வைக்கிறாங்க. என்னங்கிட்ட விலைவாசி ஏறி போச்சுண்ணே, என்ன செய்ய போகிற? கொஞ்சம் சாராயம் கலந்துக்கிறேன்னு. ரொம்ப பிரமாதமான விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தமிழ்நாட்டின் துரதிருஷ்டம். ஐயா, செந்தில் பாலாஜி இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சிருந்தாங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே லாபம் வந்திருக்கும். இப்போ லாபம் இல்லை. இப்போவும் சொல்கிறேன், காவேரி ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அது வந்து என்ன நேர் என்ன ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க, எனக்கு தெரியாது, பேப்பரில் படித்தேன். அதனால் என்ன, நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, வெளியே வராற பாருங்கள். இல்லையா வெளியே வர்றாரா? வெளியே வந்து எட்டி பார்க்குறாரா, பார்க்க வர்றாரா? அப்படி அதுக்காக சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, ஐயா திமுகக்கெல்லாம் அத்துப்படியா ஊழல் செய்கிறதாகட்டும், இல்லை ஆளுங்களை க்ளோஸ் பண்ணுறதாகட்டும், அவங்களுக்கு தெரியா? தம்பி ஸ்டாலின் தப்பு சொல்லாதீங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நான் கலைஞர், நான் வந்து சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ பணம் திருடிட்டார் அவ்வளோ, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் முதல்லந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், அவர் 10 லட்சம் கோடிக்கு அதிபதியா? அவர் ஏன் திருடணும் தெரியலேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். அரசியல் தெரியலன்றது ஒத்துக்கிறேன் நான், ஆனால் பணம் திருடுறாருன்றது நான் ஒத்துக்க மாட்டேன். அது நம்ம சகோதரர் அண்ணாமலையார் வச்சுக்கிட்டே சொன்னேன், நான் நம்ம தலைவர் வச்சுக்கிட்டே சொன்னேன், சகோதரர் அண்ணாமலை அவர்களே, நீங்கள் என்னோட அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் ஊழல் செஞ்சார் சொல்லாதீங்க. ஏன்னா ஊழல் செய்கிறதுக்கு இடம் இல்லையா? அந்த பணத்தை எங்கே வைப்பார் அவர்? இல்லை நம்ம புரிஞ்சுக்க வேணாமா, எவ்வளோ பணம் தான் ஏன் உள்ளே வைக்கிறது? வைக்க இடம் இல்லையா? இந்த பாரு, எங்கே மேப்பை போட்டுட்டு தேடுறாங்க, எந்தெந்த ஊர் வெளிநாட்டில் இருக்குது அங்கெல்லாம் போய் வைக்கணும். பார்த்தா மொத்த உலக மேப்பும் ஓவர்றா இந்த பணத்தை வைக்கிறதுக்கு. இப்போ இடமே இல்லை, இப்போ சந்திரமண்டலத்துக்கு பிளான் பண்ணுறாங்கய்யா, அங்கே போய் வச்சிடலாமா? அது வைப்பாங்க. அதையும் நம்ம ஜனங்க ஏ சந்திரமண்டல போய் வச்சிட்டாங்க, அதையும் சிரிச்சுட்டு பார்ப்பாங்க. இவங்களை இருக்காங்களே நம்ம நாட்டு மக்கள், திருத்தவே முடியாது.